கள்ளக்குறிச்சி கலவரம் வழக்கில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவரை சிறப்பு புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கனியாமூரில் உள்ள தனியார் பள்ளியில் பிளஸ் டூ மாணவி உயிரிழந்ததைத் தொடர்ந்து நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. கலவரத்தில் பள்ளியும் பள்ளியின் சொத்துக்களும் தீக்கிரையாக்கப்பட்டன. இந்த வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சிவா என்ற வினோத் என்பவரை கைது செய்துள்ளனர். புகைப்படம் மற்றும் வீடியோ ஆதாரங்களின் அடிப்படையில் அவரை கைது செய்துள்ளனர். இந்த வழக்கில் இதுவரை கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 353 ஆகும். மேலும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம் மாவட்டங்களைச் சேர்ந்த சிலரை தேடி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்.